எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் அஞ்சனா. தாய்மொழி என் விழி. அப்படின்னா அது என் கண் போல அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படியும் வச்சுக்கலாம். என் கண் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் என் தாய்மொழி அப்படியும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லலாம். எதையுமே உணர்ச்சி பொங்கவும் பேசலாம். அந்த உணர்ச்சியோட சேர்த்து கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் பேசலாம். அறிவுபூர்வமாக எப்படி பேசலாம்னா, உலகத்தை பார்க்குறதே நம்ம தாய்மொழி வழி பார்க்குறது தான் சரியான பார்வை. அதாவது நம்ம எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம், அது ஒவ்வொன்றும் கண்ணாடி மாதிரி. ஆனால் நம்ம தாய்மொழி தான் நம்மளோட கண் மாதிரி. அதுதான் இயற்கை, இயல்பாக வந்தது. மற்றதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியே போய் எடுத்துகிட்டு வர்றது மாதிரி. இதையே நான் இன்னைக்கு வேறு கோணத்தில் பேசலான்னு இருக்கேன். விழினா கண் மட்டும் இல்லை, விழிக்கு இன்னொரு பொருளும் இருக்குது. விழினா விழிப்புணர்வு, அறிவு, ஞானம் அப்படியும் சொல்லலாம். இதை நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க, உண்மையாகவே அப்படி ஒரு பொருள் இருக்குது. உலகம் முழுக்க தாய்மொழி வழி கல்வி தான் சரியானது அப்படின்னு அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதான் எல்லா நாடுகள்லையும் கடைப்பிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பண்ணுறோமா? பேச்சுக்காக ஏதாச்சும் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. நம்ம வளம் எல்லாம் கொள்ளை போய் நம்ம பிழைப்புக்காக மற்ற நாடுகள் நம்பி இருக்கும்போது ஆங்கிலம் மாதிரி வேற்று மொழி கற்றுக்கிட்டது நமக்கு நிறையா நல்லதும் செஞ்சுருக்கு. ஆனால் இப்படியே இருக்க போகிறோமான்றது தான் கேள்வி. தமிழ் ஒன்றும் இன்றைக்கி நேற்று பிறந்த மொழி இல்லை. குறைந்தபட்சம் 2000 வருஷம் வரலாறு இருக்குது. 2000 வருஷமா, 2300 வருஷமா, 2600 வருஷமா, இல்லை அதுக்கும் மேலேயான்னு கேட்குறீங்களா? புரியுது, அதை பற்றியும் பேசுவோம் நம்ம இன்றைக்கி. ஆனால் இந்த 2000 வருஷத்தில் நமக்கும் நம்மளோட முன்னோர்களுக்கும் இந்த மாதிரி நிலைமை நிறையாவட்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி தமிழ் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நம்ம அதை விழியாக நினச்சது தானே. விழியாக மட்டும் இல்லை, சில ஆளுங்க அவங்களோட உயிரையே தமிழுக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க. அதான் பாரதிதாசன் சொன்னார்ல, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. நான் தமிழ் வழியாக படிக்கலை, ஆனால் அதனால் நான் தமிழ் இல்லைன்னு ஆகாது, தமிழ் என் விழி இல்லைன்னு ஆகாது. நான்றது நான் மட்டும் இல்லை, என்னோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, உறவினர்கள், முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்தது தான். தமிழ் ஒரு மூன்றெழுத்து பெயர் கொண்ட மொழியும் அதன் எழுத்துக்களும் சொற்களும் இலக்கண இலக்கியங்களும் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே என்னோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, உறவினர்கள், முன்னோர்கள் வாழ்க்கையும் அடக்கம். அதே மாதிரி உங்களோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, உறவினர்கள், முன்னோர்கள் வாழ்க்கையும் அதில் அடக்கம். நான் முதல்ல கேட்டது எல்லாமே தமிழ் தான். அப்படிதான் உங்களுக்கு நினைக்கிறேன். எனக்கு கிடைத்த அந்த அடிப்படை அறிவெல்லாம் தமிழ் வழியாக தான் கிடைச்சது. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். அதுதான் அடித்தளம். அதுக்கு மேலே கட்டுறதெல்லாம் கட்டடம். கட்டடம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதோட ஆதாரம் அடித்தளம் தானே. எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும் அவங்களோட தாய்மொழி தான் விழியாக தெரியும். ஆனால் உலகம் முழுக்க தாய்மொழியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் மட்டும்தான் மொழி தாயை பற்றி பேசினாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பாருங்கள், கூகுள் கூட பண்ணி பாருங்கள். தமிழர்கள் தமிழ் தாய் வணங்குற மாதிரி வேறு எங்கேயும் மொழியை வணங்குறது இல்லை. அந்த உணர்வு தான் தமிழை அத்தனை தாக்குதலுக்கு மேலேயும் காப்பாற்றியிருக்கு. அந்த உணர்வுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அங்கே தான் தமிழோட சிறப்பு இருக்குது. சிறப்பு லகரம் மட்டும் இல்லை தமிழோட சிறப்பு. நம்ம மொழியில் அத்தனை இலக்கண இலக்கியங்கள் கொட்டி கிடக்கு. கொட்டி கிடக்குன்னு சொல்கிறோமே, அது அத்தனை இலக்கண இலக்கியங்கள் அலைஞ்சும் தொலைஞ்சும் போனதுக்கு மேலே மிச்சம் இருக்கிறது மட்டும்தான். கோடி கோடியாக பணம் கொட்டி கிடக்கிற ஒரு குடும்பத்திலேயோ இல்லை ஒரு சமூகத்திலேயோ அதை எப்படி காப்பாற்றணுன்ற அறிவும் கொட்டி கிடக்க தானே செய்யும். நம்மளோட இலக்கண இலக்கியங்கள் தான் நம்மளோட சொத்து. அதில் எழுத்துக்களை பற்றியோ இல்லை சொற்களை பற்றியோ மட்டும் இல்லை, எப்படி வாழ்க்கையை வாழணுன்ற ஞானமும் இருக்குது. அதனால தான் தொல்காப்பியத்தில் சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம் கூட சேர்த்து பொருள் இலக்கணம்னு ஒன்று இருக்குது. நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சு போகிறத கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு எப்படி அதோட அருமை தெரியாமல் போகும்? நம்மளோட சாதனை எல்லாத்துக்கும் நம்மளோட தாய்மொழி தான் அடித்தளம். இன்றைக்கி நம்ம இங்கே வந்து சங்கம் வச்சுருக்கிறது பெரிய விஷயந்தான். ஆனால் அதோட முன்னோடி அது தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் கிரேக்க நாட்டோட தொழில் தொடர்பு வச்சுருந்தாங்க. அங்கேருந்து இங்கே வந்தாங்க, இங்கேருந்து அங்கே போனாங்க. அந்த ரத்தம் தான் நமக்குள்ளே ஓடுது. ஆனால் ரத்தம் வழியாக மட்டும் இந்த பண்பு வரலை, தமிழ் வழியாகவும் வந்திருக்கு. அதை தான் கீழடி நிரூபிக்குது.
நேற்று வரைக்கும் 2300 வருஷம்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு 2600 வருஷம் ஆயிடுச்சு. 2600 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கீழடி ஒரு தன்னிறைவடைந்த நகர நாகரிகமாக இருந்ததுன்னா அப்போ எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்கும் அது அந்த நிலைக்கு வர்றதுக்கு? இந்த மாதிரி நம்ம தோண்ட தோண்ட இன்னும் நிறையா கண்டுபிடிப்போம். அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம யாருன்னு நமக்கே முழுசாக தெரிய வரும். அதோட சேர்த்து நம்மளுக்கு நிறையா சாதனைகளை சாதிக்கிறதுக்கு தன்னம்பிக்கையும் வரும். ஆனால் அது எல்லாத்துக்கும் அடித்தளம் நம்மளோட இந்த தாய்மொழியை வெளியாக நினைக்கிற பண்பு தான் இருக்கும். நன்றி.